முக்கனிகளில் முதன்மையான மா மற்ற மண் வகைகளை விட செம்மண் பூமி பகுதிகளில் நன்கு வளரும் தன்மையுடையது. புதிதாக மா கன்றுகளை நடவு செய்யும் விவசாயிகள் தங்களுடைய பகுதிகளில் நல்ல விலை கிடைக்கும் ரகங்கள் மற்றும் அதிக விளைச்சல் கொடுக்கும் ரகங்களை தேர்வு செய்து நட வேண்டும். மேலும் திட்டமிடப்பட்ட பழத்தோட்ட மேலாண்மை நடைமுறைகளின் கீழ் மா உற்பத்தி செய்வதன் மூலம் விவசாயிகள் நல்ல லாபம் பெற முடியும். அந்த வகையில் மாவில் நுண்ணூட்டச்சத்து மேலாண்மை குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் எலுமிச்சகிரி வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே குணசேகர் அவர்கள் தரும் தகவல்கள். மா சாகுபடின்னு இல்லை, ஜென்ரலாக பொதுவாகவே எந்த பயிராக இருந்தாலும் விவசாயிகளுடைய குறிக்கோள், அடிப்படை குறிக்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகசூல், அதிக மகசூல். அதனால் அதிக மகசூல், அதிக மகசூலால் அதிக லாபம் எடுக்கிறது தான் வந்து நம்மளுடைய விவசாயிகளுடைய குறிக்கோளாக இருக்கும். அப்படி பார்க்குறப்போ அதிக மகசூலுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பயிருடைய வளர்ச்சி. பயிருடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருந்து அது நல்ல முறையில் வளர்த்து எடுத்தோம்னா நல்ல மகசூல் கிடைக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயந்தான். அப்படி பார்க்குறப்போ அந்த சரியான வளர்ச்சிக்கு வேண்டிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று அதுக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். ஊட்டச்சத்துக்கள்னு பார்த்தா அது எந்த சத்துக்கள்லாம் வந்து இன்றியமையாத ஊட்டச்சத்துக்கள் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்களோ அந்த சத்துக்கள் மண்ணில் கிடச்சிருக்கணும், இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது பயிர் எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இப்போது இன்றியமையாத ஊட்டச்சத்துக்கள், முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு அர்னான்ஸ் க்ரைட்டீரியான்னு ஒன்று இருக்குது. அதாவது எந்த பயிரும் எந்த தாவரமும் அதனுடைய வாழ்க்கை சுழற்சியை கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு எந்த சத்துக்கள்லாம் தேவைப்படுதோ அந்த சத்துக்கள் ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து, இன்றியமையாத ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்குறப்போ அந்த சத்துக்களுடைய தனிப்பட்ட பண்புகள், தனிப்பட்ட செயல்பாடுகள்ங்கிறது இன்னொரு சத்தால் ஈடு செய்ய முடியாததாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த சத்துக்கள்லாம் இன்றியமையாத ஊட்டச்சத்துக்கள்னு சொல்கிறோம். அப்போது இந்த மாதிரியான இன்றியமையாத ஊட்டச்சத்துக்கள்னு பார்த்து அது ஒரு 16 வகையான சத்துக்களை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறாங்க. இன்றைய காலகட்டத்துக்கு இப்போ இன்னும் அதிக ஆராய்ச்சிகள் செஞ்சு அது 20 சத்துக்கள் முக்கியமான சத்துக்கள்ங்கிற அளவுக்கு கண்டறியப்பட்டுள்ளது. இதில் இந்த 16 வகையான ஊட்டச்சத்துக்களையும் ஒரு 3 வகையாக நம்ம வந்து பிரித்து சொல்லலாம். அதில் வந்து முதன்மை சத்துக்கள், அதாவது பேருட்ட சத்துக்கள், 2 நிலை சத்துக்கள், 3 நிலை சத்துக்கள்னு சொல்கிறோம். இந்த பேருட்ட சத்துக்கள் அப்படிங்கிறதுல அப்படி முக்கியமான சத்துக்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் கரிமச்சத்துன்னு சொல்லக்கூடிய கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் சொல்லக்கூடியது இந்த 3 சொல்கிறோம். இது வந்து பயிருக்கு வந்து நம்ம தனியாக கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாகவே வந்து அது காற்றிலிருந்தும் ஒளிச்சேர்க்கை மூலமாகவும் இந்த சத்துக்களை வந்து பயிர் கிரகிச்சிக்குது. அப்போது நாம் மற்ற சத்துக்கள், இஞ்சியமாத சத்துக்கள் வந்து மண்ணிலேருந்து தான் கொடுக்க வேண்டியிருக்குது, மண்ணிலேருந்து தான் அது எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அந்த சத்துக்கள் என்னன்னு பார்த்தா இந்த பேருட்ட சத்துக்களில் தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இது 3 அதிக அளவில் தேவைப்படக்கூடிய சத்துக்கள். அப்புறம் அது இல்லாமல் 2 நிலை சத்துக்கள்னு சொன்னால் இந்த கந்தகச்சத்துன்னு சொல்லக்கூடிய சல்ஃபர், அப்புறம் சுண்ணாம்பு சத்து, கால்சியம்னு சொல்லுவோம், அப்புறம் மெக்னீஷியன்னு ஒரு சத்து, இந்த 3 சத்துக்களும் 2 நிலை சத்துக்கள்னு சொல்கிறோம். இந்த 6 வகையான சத்துக்களும் பேருட்ட சத்துக்கள்னு சொல்கிறோம். அந்த பேருட்ட சத்துக்களை வந்து அதிக அளவில் தேவைப்படுகிற அளவை பொறுத்து அது பேருட்ட சத்துக்கள்னு சொல்கிறோம். இது இல்லாமல் 3 நிலை சத்துக்கள், அது பேர் தான் 3 நிலை சத்துக்கள், ஆனால் 3 தரமான சத்துக்கள் கிடையாது. இந்த 3 நிலை சத்துக்களான நுண்ணூட்ட சத்துக்கள் மண்ணில் இருந்து அது கிடைச்சதுனா தான் பேருட்ட சத்துக்களே சரியான முறையில் பயிர் வந்து கிரகிச்சு அதை பயன்படுத்தக்கூடிய நிலைமையில் இருக்குது. அப்படி பார்க்குறப்போ பொதுவாக விவசாயிங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த பேருட்ட சத்துக்களை உரங்கள் மூலமாக கொடுக்குறோம். உரங்கள் மூலமாக கொடுக்குறப்போ அது எந்த ஒரு வகையில் பயிருக்கு கிடைச்சிடுது. ஆனால் நுண்ணூட்ட சத்துக்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம விவசாயிகள் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. காரணம் என்னென்னா அதனுடைய அளவு. அப்போது அந்த அளவு வந்து அதிகமாக போனாலும் பிரச்சனை, அது குறைஞ்சு போனாலும் அது குறைபாடுகளை காட்டும். ஆக இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் குறைபாடுகள் இருந்தால் அது வந்து பயிர்களில் வெளிப்படும். அப்படி பார்க்குறப்போ நுண்ணூட்ட சத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா துத்தநாகச்சத்து, அதாவது ஜிங்க்னு சொல்லுவோம், அடுத்ததாக இரும்பு சத்துன்னு சொல்லக்கூடிய ஃபெரஸ்,
அப்புறம் அடுத்த முக்கியமான ஒரு சத்து என்னென்னா போரான் சத்து. இந்த மூன்றும் இல்லாமல் இன்னும் மாலிப்டினம், மேங்கனீஸு, குளோரின், காப்பர்னு சொல்லக்கூடிய தாமிர சத்து, இந்த ஏழு விதமான சத்துக்கள் தான் நுண்ணூட்ட சத்துக்குன்னு சொல்கிறோம். இந்த நுண்ணூட்ட சத்துக்களுடைய அளவை பொறுத்து, அதனுடைய பங்கை பொறுத்து மற்ற தாவரத்தோட வளர்ச்சியும் வந்து பாதிக்கப்படும்னா அது இருந்தால் நிச்சயமாக அது பயிர் கிரகிச்சு அதுக்கு வேண்டிய வளர்ச்சி ஊக்கிகளை வந்து உள்ளுக்குள்ள வளர்ச்சிதை மாற்றங்களுக்கு பயன்படுத்தி அதன் மூலமாக மகசூலை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதனுடைய குறைபாடுகளை இலைகள் மூலமாகவோ இல்லை அதனுடைய சிம்டம்ஸ் சொல்லக்கூடிய அறிகுறிகள் மூலமாகவும் அது வந்து தாவரம் வெளிக்காட்டும். உதாரணமாக துத்தநாக சத்து குறைஞ்சதுன்னா நிச்சயமாக பயிர் வந்து அதனுடைய இலைகளில் அதனுடைய குறைபாடுகளை அறிகுறிகளாக காட்டும். எப்படின்னா துத்தநாக சத்து குறைஞ்சால் சாதாரணமாக அது வந்து வளர்ச்சி ஊக்கின்னு ஒரு இண்டோல் அசிட்டிக் அமிலம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் தாவரங்களில் உற்பத்தி பண்ணப்படுது. அந்த விண்டோல் அசிட்டிக் ஆசிட் வந்து குறைஞ்சு போயிடும். அது குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோடய வளர்ச்சி வந்து தடைப்படும். வளர்ச்சி தடைபடுறதுனால இலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கணுப்பகுதிகள்லாம் குறையும். இலைகளோட சைஸே வந்து குறையிறதுக்கு காரணம் சான்ஸ் அதிகம், வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இரும்புச்சத்து குறைஞ்சதுன்னா அது வந்து முக்கியமாக இலையில் இருக்கக்கூடிய பச்சையத்தை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அப்போது பச்சையம் குறைஞ்சதுன்னா ஒளிச்சேர்க்கை குறையும். ஒளிச்சேர்க்கை குறைஞ்சதுன்னா அது புரதமாக மாற்றக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாதிக்கப்படும். அதனால் இலைகளுடைய அந்த கலர் மாறும். அப்போது இரும்புச்சத்து குறைபாடு இருந்ததுன்னா அது இலைகளுடைய நரம்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வெளிரி போயிடும். அதை வச்சுக்கிட்டு நம்ம இரும்புச்சத்து குறைபாடு இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம், சொல்லலாம். நுண்ணூட்ட சத்துக்களுடைய பங்கை பொறுத்து அதனுடைய குறைபாடுகள் இருந்ததுன்னா அதை நிவர்த்தி செய்கிறதுக்காக நம்ம வந்து மண் பரிசோதனை செஞ்சு அந்த பரிசோதனை அடிப்படையில் ஒருவேளை குறைபாடுகள் இருந்தால் அந்த சத்துக்களை மட்டும் நம்ம வந்து மண்ணுக்கு இல்லை தாவரத்துக்கு கொடுத்தோம்னா அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய முடியும். ஆனால் ஒரு சின்ன ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ பேரூட்ட சத்துக்கள் வந்து உரங்கள் மூலமாக கொடுக்குறப்போ அதனுடைய அளவு அதிகமாக இருக்கிறப்போ அதை மண்ணில் போட்டு அதை பிரட்டி விட்டு கலந்து தண்ணீர் பாய்ச்சிருப்போ அது ஈஸியாக மணலில் கலந்து வேர் மூலமாக உறிஞ்சப்படுது. ஆனால் நுண்ணூட்ட சத்துக்கள் அந்த மாதிரி மண்ணில் கொடுக்குறப்போ அது மண்ணில் பிரட்டி விட்டோம்னா இல்லை கலந்தோம்னா அது மண்ணுடைய அடுக்குகளில் போய் அது பிடிக்கப்பட்டு ஈர்க்கப்பட்டு அது கிடைக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுவிடும். ஆக அது மண்ணில் வந்து நுண்ணூட்ட சத்துக்களை கொடுக்கறதை விட இலை மூலமாக இலைவழி ஊட்டமாக நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறப்போ இலைவழி தெளிப்பாக செய்கிறப்போ அதனுடைய எஃபிஷியன்சி அதனுடைய திறனை வந்து அதிகப்படுத்த முடியும். நுண்ணூட்ட சத்துக்களை பொறுத்த வரைக்கும் அவற்றை இலை மூலமாக கொடுக்குறப்போ அதனுடைய திறன் அதிகப்படுத்தப்படுது. அதனால் நம்ம மாவை பொறுத்த வரைக்கும் எடுத்திங்கன்னா மாவுக்கு வேண்டிய நுண்ணூட்டங்களை அதற்குன்னு ஒரு தனி ஃபார்முலாவே இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் பெங்களூரில் இருக்குது. இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகத்தினுடைய ஒரு பகுதியானது இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம். அவங்க வந்து ஒரு மேங்கோ ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு நுண்ணூட்ட சத்து கலவையை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. அந்த கலவையை வந்து மாவிற்கு இலைவழி மூலமாக தெளிப்பதன் மூலமாக நம்ம நுண்ணூட்ட சத்து குறைபாடுகளிலிருந்து எளிதாக நிவாரணம் பெறலாம். அது வந்து ரொம்ப ஒரு எளிமையான விஷயம், ஆனால் ரொம்ப முக்கியமான அவசியமான விஷயம். ஒரு ஒரு லிட்டருக்கு ஒரு 5 கிராம் இருந்தாலே போதும். அதாவது 0.5% அந்த அளவுக்கு நம்ம வந்து விளை வழி மூலமாக அதை தெளிக்கிறதா தெளித்தோம்னா நிச்சயமாக அதனுடைய நுண்ணூட்ட சத்து குறைபாடுகளிலிருந்து நம்ம நிவர்த்தி அடையலாம். இது எத்தனை நேரத்தில் தெளிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமாக மாவை பொறுத்த வரைக்கும் அது 4 முறை தெளிக்கணும். 1, 2 முறை பூக்கிறதுக்கு முன்னால் 2 முறை, பூத்த பிறகு பட்டாணி சைஸுக்கு ஒரு இந்த காய்கள் வரும்பொழுது 1 முறையும், எலுமிச்சை சைஸுக்கு காய்கள் வரும்போது 4வது முறையும் நம்ம தெளிக்கும்போது நுண்ணூட்ட சத்து குறைபாடுகளிலிருந்து நம்ம வந்து மாவை எளிதில் மகசூல் அதிகப்படுத்துவதற்கான காரணங்களை நம்ம உருவாக்கிக்க முடியும். இந்த நுண்ணூட்ட சத்து கலவை இப்போ வேளாண்மை அறிவியல் மையத்தில், கிருஷ்ணகிரி வேளாண்மை அறிவியல் மையத்தில் அங்கே லைசன்ஸ் வாங்கி செய்கிறதுனால அது கிடைக்குது. ரொம்ப சீப்பாக ஒரு 200 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிலோங்கிறது அளவுக்கு நம்ம தெளித்தாலே போதும். ஒரு குறைந்த விலையில் நாங்கள் விவசாயிகளுக்கு அதை சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம். மேலும் விவரங்கள் பெற தொழில்நுட்ப வல்லுநர் கே குணசேகர் அவர்களை 0994 86
9882 562 56 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.